ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்துன்னா புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா சாலை ஆய்வாளர். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வேகன்சி என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் புதுசாக பண்ணி அப்படின்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அதுக்கான பணி விவரம் கொடுத்துருக்காங்க. சாலை ஆய்வாளர், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை. பணியின் பெயர் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி பொறியியல் சார்நிலை பணின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 761 போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 19500 71900 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான அறிவிக்கை நாள் கொடுத்துருக்காங்க பாருங்க, 11/1/2021. இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 11/2/2021 ஓகேங்களா. பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி இது வந்து இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது எழுத்து தேர்வு அப்படின்னா இப்போ தாள் 1, அதாவது பார்த்திங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க, தாள் 1 தாள் 2. இப்போ தாள் 1 வந்து பார்த்திங்கன்னா தொழிற்பயிற்சி தரம் ஓகேங்களா, உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாள் 2 வந்து பார்த்திங்கன்னா கட்டாய தமிழ் மொழி தேர்வு இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொதுறிவு கொடுத்துருக்காங்க, அது வந்து பார்த்திங்கன்னா தொழிற்பயிற்சி தரத்து தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க, தாள் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா 7/5/2023 காலையிலையும், தாள் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா 7/5/2023 அது மதியமும் சொல்லியிருக்காங்க அதுக்கான எக்ஸாமினேஷன். ஸோ அதுக்கான வயது வரம்பு கொடுத்துருக்காங்க, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் அப்புறம் வந்து பழங்குடியினர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சிறு மரபினர் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உச்ச வயது வரம்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மற்றவங்களும் பார்த்திங்கன்னா 35 வயசு வரை இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு 35 வயசு வரையும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அது எப்போ அப்படின்னா 1/7/2023 உள்ளபடி சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கான வயது வரம்பு சிலையும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கான கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐடி சர்டிஃபிகேட் இதில் முடிச்சுன்னா சிவில் டிராஃப்ட் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உடற்தகுதி சான்று கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடற்தகுதி சான்று உங்களோட பார்வைத்தான் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கான கட்டணம் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 150, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்றதுக்கு வந்து 100 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. எஸ்சிஎஸ்டி பிரிவினர் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் கிடையாது, எக்ஸாம்ட் தான். சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஃபீஸ் யாராருக்கு வந்து ஆதி திராவிடர் இவங்களுக்கு கிடையாது, பழங்குடியினருக்கு இல்லை. அதுக்கப்புறம் மிகவும் பிற்படுத்த வகையில் சீர் மரபு வந்து 3ஆம் முறை மட்டும் கட்டணம் செலுத்த தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பிரிவினருக்கு வந்து 3ஆம் முறை மட்டும் கட்டணம் செலுத்த தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாள் இராணுவத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் முறை கட்டணம் செலுத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயித்த குறைபாடு மாற்றத்தினை ஆதரற்ற உதவியில் வந்து கட்டணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க பாருங்கள், இதுக்கான வந்து எப்படி வந்து எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தாள் 1 வந்து பார்த்திங்கன்னா நம்ம பியூர் மேஜர் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஐடி தரம் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் எக்ஸாமினேஷன் நடக்கும். இதுக்கான அதிகபட்சம் வந்து மார்க் வந்து பார்த்திங்கன்னா 300 மார்க் ஓகேங்களா, 200 கொஸ்டின்ஸ் இருக்கும், இதுக்கு மார்க் வந்து 300 மார்க் சொல்லியிருக்காங்க. தாள் 2 வந்து பார்த்திங்கன்னா பகுதி A1 பகுதி A2 கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் தாள் 2 பகுதியாக வந்து கட்டாயம் தமிழ் மொழி தகுதி தேர்வு இருக்கும் ஓகேங்களா, அது எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் இதில் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின் இருக்கும், 150 மதிப்பெண் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சொல்லியிருக்காங்க தாள் 2 வந்து பார்த்திங்கன்னா பகுதியால் வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 மதிப்பெண் சொல்லியிருக்காங்க. பொது அறிவு தான் ஓகேங்களா, உங்களுடைய நீங்கள் என்ன தொழிற்பயிற்சி தரம் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுக்கு வந்து கேட்பாங்க. மொத்தம் அதில் வந்து பார்த்திங்கன்னா 75 வினாக்கள் வந்து பொது அறிவுலையும், அதாவது திறனாய் தேர்வு மென்டல் எபிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 25 கொஸ்டின் கேட்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்வு ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 கொஸ்டின் மொத்தமாக 450 சொல்லியிருக்கிறாங்க, 150 மார்க் இருக்குன்னு சொல்லி மொத்தமாக 450. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மொத்தம் 15 சென்டர் கொடுத்துருக்காங்க. அது சென்னை, கோயம்புத்தூர், சிதம்பரம், காஞ்சிபுரம், நாகர்கோவில், மதுரை, உதகமண்டலம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், காரைக்குடி, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலூர் ஓகேங்களா. இதுக்கு வந்து மொத்தம் 15 சென்டர் கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டர். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பணி விவரங்களும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நான் வீடியோ லாங்காக போயிடும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அது மெயினாக ஒன்று கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம், லாஸ்ட்டாக பார்க்கலாம் வாங்க. அதுதான் முக்கியமானது ஒன்று. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க, சிலபஸ் மொத்தம் எல்லாமே சேர்ந்தே தான் வருது. நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெயினான ஒரு விஷயம் இது, ஏன்னா அதில் ஜியோவை கொடுத்துருக்காங்க. இந்த ஜியோவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க இல்லையா, மாற்றுத்திறனாளியாக இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதில் வந்து
தமிழ் வைத்து தகுதி தேர்வு வந்து எழுத தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, விளக்க கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து. ஸோ அது யாராருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உடலைக்கு குறைபாடு, உடற்குறைபாடு, பார்வை குறைபாடு, அதுக்கப்புறம் வந்து உடல் குறைபாடு, செவித்திறன் குறைபாடு, அதுக்கப்புறம் வந்து உடல் குறைபாடு, பேச்சு மற்றும் மொழித்திறன் குறைபாடு, அறிவுசார் குறைபாடு, மனநல சார்ந்த குறைபாடு, மனம் பாதிப்பு, நாள்பட்ட நரம்பியல் குறைபாடு, பன்முக குறைபாடு, பார்வையின்மை துறை, செவித்திறன் குறைபாடு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு கிடையாது. பட் இவங்க இங்கிலீஷ் மீடியமாக படிச்சிருந்தாங்கன்னா, ஸோ அது சார்ந்த வந்து கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் வந்து கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொஸ்டின் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்ப்பு இருக்காது, தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்காது, ப்யூர்லி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கான நான் கொஸ்டின்ஸ் எதாவது இருந்தால் அப்படின்னா நான் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஜாப்ஸ் இருந்தாலும் சரி, எஜுகேஷன் இருந்தாலும் சரி, நிறைய வீடியோ போட்டிருக்கோம். மறக்காமல் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.